நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அன்ஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் பெரியவருடைய ஆசைகள் எப்படிப்பட்டது என்பதை பற்றி நான் உங்களோடு இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறேன். என் ஆசை என்று பெரியவர் இப்படியே சொல்லியிருக்கிறார். சொல்லிவிட்டு கூடவே அவர் இன்னொரு கருத்தையும் சொல்லுகிறார். ஒரு துறவிக்கு ஆசை என்பதே இருக்கக்கூடாது. ஆசைப்பட்டால் அவன் துறவியே அல்ல. இது எனக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் நான் என் கருத்தை இப்படி சொன்னால்தான் நாலு பேருக்கு தெரியும், போய் சேரும், புரியும் அப்படிங்கிற காரணத்தினாலே நான் அதை இப்படி சொல்லுகிறேன். என் ஆசை என்பது எனக்கான ஆசை அல்ல. அதாவது எனக்கு ஒன்று வேண்டும், எனக்கு ஒரு விருப்பம், எனக்கு ஒரு தேவை, அதன் நிமித்தம் அதன் மேலான ஆசை என்றெல்லாம் இல்லை. இந்த ஆசை எனக்கு நம்முடைய சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்பது சார்ந்தது. ஆசையே கூடாது என்பதுதான் நிலை. நான் ஆசைப்படக்கூடாது என்று சொன்னால் ஒரு பிரச்சனை இல்லாத, ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு மிகச்சிறந்த சமூகம் என் முன்னாலே இருக்கும் பொழுது ஒருவேளை நான் எதற்கும் ஆசைப்படாமல் இருக்கும் ஒரு நிலை தோன்றலாம். ஆனால் இன்றைக்கு அப்படி ஒரு நிலை இல்லை. இருந்தாலும் நான் ஆசைப்படுவதற்கு எனக்கு ஒரு சிறு தகுதியை என்னுடைய குருநாதர் எனக்கு வழங்கியிருக்கிறார். அதாவது அதை வேற சொல்கிறார்னா ஆதிசங்கரரை சொல்கிறார். அவர் சாபித்த மடம் இது. அந்த மடத்தினுடைய வம்சாவளிகளிலே நான் வரிசையாக வருகின்றவர்களிலே நான் 68வது பீடாதிபதியாக இன்றைக்கு இருக்கிறேன். இந்த பீடாதிபதி என்று சொன்னேன் அல்லவா, பீடாதிபதி மடாதிபதி என்று. ஆக பீடாதிபதியாக மடாதிபதியாக நான் இருக்கின்ற காரணத்தினாலே நான் ஆசைப்படலாம். ஏன்னா எனக்கு இரண்டு பொறுப்பு, சந்நியாச பொறுப்பு ஒன்று, மடாதிபதி பொறுப்பு ஒன்று. சன்னியாசியாக நான் எதற்கும் ஆசைப்படக்கூடாது, ஆனால் மடாதிபதியாக நான் சில விஷயத்திற்கு ஆசைப்படலாம். ஆகையினால் இங்கே ஒரு சன்னியாசி ஆசைப்படுகிறான் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். ஒரு மடாதிபதியினுடைய விருப்பம் என்று நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று முதல்ல தன் ஆசை என்னங்கிறத சொல்லாமலே ஆசைப்படுவதற்கான காரணம், அதற்கான மற்ற அடிப்படை தகுதிகள் பற்றியெல்லாம் இந்த இடத்துல வந்து அவர் எடுத்து சொல்லிவிடுகிறார். இன்றைக்கு வயதாகியும் பலருக்குன்னு சொல்லிட்டு குறிப்பாக பெண்களுக்கு திருமணம் ஆகாத ஒரு நிலை இருக்கிறது அப்படிங்கிறார். பெரியவர் வந்து இந்த கருத்தை பேசினது போன நூற்றாண்டில். போன நூற்றாண்டில் எப்போ அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இப்போ இன்றைக்கு 2021 நாம் இருக்கிறோம். இது வந்து அவர் வந்து 1950-60களில் பேசினது. அதாவது ஒரு 70 வருஷத்துக்கு முன்னால் பேசின பேச்சு. 70 வருஷத்திற்கு முன்பே இப்படிப்பட்ட ஒரு நிலை சமூகத்தில் இருந்திருக்கிறது. அன்றைக்கு பெண்களுக்கு வந்து வயசில் கல்யாணம் ஆகலை. ஒரு சரியான பருவத்தில் கல்யாணமாகி சரியான பருவத்தில் குழந்தை பிறந்து அது அது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அப்பொழுது நடந்தால்தான் வாழ்க்கை அப்படிங்கிறது சரியாக இருக்கும். ஆனால் பொருளாதார அழுத்தம், பல்வேறு காரணங்கள் இன்றைக்கு வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பலர் வரையில், சிலருக்கெல்லாம் எப்போ நடக்கும்னே தெரியல. குறிப்பாக இன்றைக்கு இந்த 2021 ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை. ஏன்னா எல்லாரும் வந்து மிக உயர்ந்த கல்வியை கற்கின்றவர்களாக இருக்கிறார்கள். அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப சாதாரண ஒரு விஷயமாக போச்சு. அதற்கும் மேலே எம்எஸ் படுவது, பிஹெச்டி வாங்குவது, டாக்டர் பட்டம் பெறுவது என்கின்ற அளவுக்கு எல்லோரும் போய்விட்டார்கள். அவர்கள் தங்களுக்கு சமமாக மணப்பெண்ணோ மணமகளோ வேண்டும் என்று விரும்புகின்றவர்களாக இருக்கிறார்கள். அதனால் வந்து அந்த சம தகுதி அப்படின்ற பார்க்கும் பொழுது பல விஷயங்கள் அதனாலே தட்டி போய், எனக்கு தெரிந்து என்னுடைய உறவினர்களிலேயே 35-40 வயதுகளில் திருமணம் ஆகாத பல பேர் இருக்கிறார்கள். பெண் கேட்டு போனால் பெண் கிடைக்கல. அதே மாதிரி பெண்களுக்கும் இதே நிலை. இன்றைக்கு சராசரி கல்வி, அதாவது ஒரு டிகிரி, ஒரு பட்டம் மட்டுமே படித்த ஒருவருக்கு வந்து எல்லாமே கஷ்டம். வேலை கிடைக்கிறதும் கஷ்டம், பெண் கிடைக்கிறதும் கஷ்டம், கல்யாணம் ஆகிறதும் கஷ்டம், இந்த சமூகத்தில் கௌரவமாக அவர் வாழறதுங்கிறதும் கஷ்டம். எல்லாமே வந்து இன்றைக்கி ரொம்ப, அதாவது மிக உயர்ந்த எல்லாருமே போஸ்ட் கிராஜுவேஷன் அதுக்கு மேலே அப்படிங்கிற நிலையில் வந்து இருந்தால் மட்டும்தான் இன்றைய போட்டி உலகில்
வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைக்கு. ஆனால் அன்றைக்கே இந்த நிலை இருக்கிறது. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி கல்யாணமாகாத நிலை இருக்கும்பொழுது என்னிடம் வருகிறார்கள். எதுக்கு வரார்கள்னாக்கா, என்னுடைய ஆசீர்வாதம், குருவினுடைய ஆசீர்வாதத்தினால ஏதாவது நல்லது நடக்காதா, அந்த தேக்க நிலை மாறாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்னிடம் வருகிறார்கள். அடுத்தது, கல்யாணம் ஆகாததற்கு பின்புலத்தில் வந்து இன்னும் பல சிக்கல்கள் இருக்கிறது. வரதட்சணை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, எத்தனை பவுன் நகை போடுவோம் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் இருக்குது. அடுத்தது, பெண் வேலைக்கு போவாளா, அவள் சம்பாதிப்பாளா என்று கேட்கின்றார்கள். வேலைக்கு போகின்ற பெண்ணாக இருந்தால், அது அதாவது அவள் நெட்டை குட்டையாக இருந்தாலும் கருப்பு சகப்பாக இருந்தாலும், அதாவது வேறு அவர்களுக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயங்கள் இருந்தாலும் கூட பரவாயில்ல, பணம் வருகிறது என்ற காரணத்திற்காக கல்யாணத்திற்கு சம்மதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை எல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது தவறு. கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறத வந்து இப்படி தீர்மானிக்கக்கூடாது. ஒரு வரதட்சணையோ ஒரு நகையோ அல்லது ஒரு பெண் வேலைக்கு போய் சம்பாதிப்பது என்கின்ற இந்த உலகத்தினுடைய பொருள் சார்ந்த எந்த ஒரு விஷயமும் ஒரு திருமணத்தை நிர்ணயிக்கக்கூடாது. திருமணத்திற்கும் அந்த பொருள் சார்ந்த விஷயங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா இது வந்து சொர்க்கத்தில் தீர்மானமாகிற ஒரு உறவு, இது வந்து ஆசீர்வாதங்களால் நிகழ்த்தப்பட வேண்டியது. உலகத்தில் வாழறதுக்கு பணம் வேணும், எல்லாம் தான் வேணும், அதெல்லாம் இல்லாமல் ஒருத்தர் வாழ முடியாது. ஆனால் எதை முதன்மைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் வரதட்சணையையோ அல்லது நகை நட்டையோ அல்லது ஒரு பெண்ணினுடைய வருமானத்தையோ முன்னிறுத்தி அந்த திருமணத்தை சிந்திப்பது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவர் இன்னொன்று சொல்கிறார். பெண்களுக்கென்று ஒரு தர்மம் இருக்கிறது, ஸ்திரீ தர்மம் என்றே அதை சொல்லுவோம். அவர்களால் தான் உயர்ந்த பிள்ளைகளை உருவாக்கி தர முடியும். ஏன்னா அவர்கள் தான் 10 மாதம் சுமந்து பெறுகிறார்கள், அவர்கள் தான் வளர்க்கிறார்கள். அவர்கள் வந்து எதை ஊட்டி வளர்க்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உடம்புக்கு நல்ல சத்தான ஆகாரத்தை ஊட்டுவது போல பிள்ளைகள் மனசுக்குள்ளே நல்ல ஒழுக்கத்தை ஊட்டி தன்னுடைய நேர் பார்வையில் வைத்து வளர்க்க வேண்டும். ஒரு பெண் வேலைக்கு போகும்பொழுது இதெல்லாம் அடிபட்டு போகிறது, ஒரு நல்ல பிள்ளை வளர்ப்பு என்பது இல்லாமல் போய்விடுகிறது. பணம் பிரதானமாகி தன் குழந்தைகளுடைய எதிர்காலம், அவர்களுடைய ஒழுக்கம், நலன் இதெல்லாம் கூட பின்தங்கி விடுகிறது. அதனால் அவர்களுடைய பொறுப்பு அப்படிங்கிறது சாதாரணம் அல்ல. வீட்டு வேலைகள் அதனால் வீட்டு வேலை பார்த்துட்டு அடுப்படி புனையாக இருக்கணுமான்னு சொல்லிட்டு உடனே கேட்குறாங்க. இது தாழ்வாக நினைக்க போய் வந்த ஒரு எண்ணம். வீட்டு வேலைகள் தாழ்வல்ல. தாயன்பு அப்படிங்கிறத போல் ஒரு உயர்ந்த அன்பு கிடையாது. அது வந்து ஒரு குழந்தைக்கு கிடைக்கணும். அது வந்து இந்த மாதிரி சம்பாத்திய காரணங்களால், பல்வேறு காரணங்களால் அது தட்டி போய்விடக்கூடாது. இன்னும் சிலர் வந்து, இப்போ தான் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன், கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கு பிறகு குழந்தை பெற்றுக்கிறேன் என்று சொல்லி பிள்ளை பேர் என்னமோ அவர்கள் கைவசம் இருப்பதைப் போல தள்ளி எல்லாம் போடுகிறார்கள். இதெல்லாமே வந்து எதனால் அப்படின்னு சொன்னால், பொருள் பற்று, பொருள் இருந்தால் வாழ முடியும் அப்படிங்கிற அந்த நிலையெல்லாம் தோன்றிவிட்டதனுடைய காரணமாக பெண்கள் மட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் இவைகளெல்லாம் தவறானவை அப்படின்னு சொல்லிட்டு, பெற்றோர்கள் இன்று பெண்களை வேலைக்கு அனுப்பி சம்பாதிப்பதும் தவறு அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு, ஒரு பெண் எந்த நிலையிலும் ஆணுக்கு சமம் இல்லை அப்படிங்கிறார். இப்போ இந்த கருத்தை கேட்ட உடனே இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபெமினிஸ்ட் அவ்வளோ பேரும் என்ன இது இவ்வளோ மூடத்தனமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோபப்படக்கூடும். ஆனால் அடுத்து அவர் சொல்கிறார், பெண்களை வந்து இன்றைக்கு ஆண்களோடு பெண்கள் போட்டி போடுவது தவறு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், போட்டி போட தேவையில்லை, அவர் ரொம்ப மேலானவள். மேலான ஒருத்தி எதற்கு கீழானவனோட போட்டி போடணும். போட்டி போடும்போது என்ன ஆயிடுதுன்னு சொன்னால், போட்டி போடுறதுனாலே அவள் குறைஞ்சி போய்ட்றாள், கீழே இறங்கி வந்து அவனோட போட்டி போடும்போது குறைந்து போகிறாள் அப்படின்னு பின்கருத்து சொல்லும்பொழுது தான் முன்னாடி எதனால் அந்த வரியை சொன்னார் அப்படிங்கிறது புரிகிறது. சொல்லிட்டார், வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார், கல்யாணத்தில் அனாவசியமான செலவு கூடாது அப்படின்னு சொல்லிட்டார், பணக்காரர்கள் தங்களை அண்டி வாழும் மனிதர்களுக்கு உதவ வேண்டும். அப்போ எல்லாரும் உதவக்கூடியதாக இருந்தால் பணம் எல்லார் கையிலையும் இருக்கும், அப்போ யார்கிட்டையும் போய் தேவைக்கு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காது. அதனால் என்னை பொறுத்த மட்டும் என்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, காலத்தில் பெண்களுக்கு கல்யாணம் ஆகணும், அவர்கள் நல்ல குழந்தை குட்டிகளை பெற்று தங்கள் நேர்பார்வையிலே பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், வீடு அவர்கள் கைகளில் தான் இருக்க வேண்டும், அப்படி இருந்தால்தான் அந்த வீடு விளங்கும். அது அவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் ஆணை உயர்வாக நினைத்து கொண்டு போட்டி எல்லாம் போடக்கூடாது, போட்டி போடுறதுங்கிறதே தவறு, ஆணும் போட்டி போடக்கூடாது என்று, இதெல்லாம் தான் என் ஆசை என்று ரொம்ப அழகாக நான் இன்னும் நிறைய பேசியிருக்கார், ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இவ்வளோதான் சொல்ல முடியும். அதனால் அதை நான் சொல்லியிருக்கேன், இந்த கருத்துக்களை அசை போடுங்கள். அதில் ரொம்ப குறிப்பாக ஒரு கருத்து என்ன அப்படின்னா, போட்டி போடும்பொழுது அவள் கீழே இறங்கி வந்துடுறான், ஏன்னா அவள் தான் மேலே இருக்கா, பெரியவரே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா, பெண் தான் உயர்ந்தவள், ஆண் அதற்கு அடுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டான். இந்த உலகம் வந்து ஆண் தான் மேலே பெண் கீழே என்று சொல்லி கொண்டிருப்பதெல்லாம் மாயா, அதெல்லாம் வந்து சரியில்லை. உலகம் சொல்லி கொண்டு இருக்கட்டும், பெரியவர் கடவுளுக்கு சமமானவர், அவர் சொல்லுவது நமக்கு கணக்கு. அந்த வகையில் ரொம்ப மேலானவர்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்து இருக்கிறது அல்லவா, அது சாதாரணமான கருத்து அல்ல.
சிந்திப்போம்.